हाय फ्रेंड्स वनकम एम के चैनल 17 के अनेवरे वरवेरकम இங்க என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னா விவசாயத்தை பத்தி அதிகமா வந்து யாரும் வந்து இப்போ வந்து மழை காலம் மழை பெய்ஞ்சிருக்கு நிறைய பண்ணிருக்காங்க அத பத்தி யாரும் வந்து வீடியோ போடல அதனால சரி நம்ம போடுவோம் போடுறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க வந்து பெருமைப்படுத்தி சொல்றோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க போலாம் இங்க பாருங்க இந்த பக்கம் வந்து உலந்து போட்டுருக்காங்க அந்த பக்கம் வயல் அடிச்சிருக்காங்க ஃபுல்லா வயல் அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லா உலந்து போட்டுருக்காங்க உலந்து எப்படினா உலந்து வந்து மழை அதிகம் தேவ இல்ல உலந்துக்கு வந்து பனியில வந்து நல்ல இதாயிக்கும் எப்படினா நல்ல களை எடுத்து அதுக்கு வந்து மண் அணைச்சு விட்டு நம்ம வந்து விட்டுட்டோமா அது வந்து பனியில அப்படியே சூப்பரா காய் காச்சுக்கும் அதுக்கு வந்து சைடுல பில்லு அந்த மாதிரி எல்லாம் வெட்டி விட்டோமா அருமையா வந்துருங்க மண்ணு வந்து நமக்கு வந்து அருமையான மண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு அதனால இந்த இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க நீங்க வாங்க பார்க்கலாம் அங்க வந்து மண்ணு வந்து எப்படி அணைச்சிருக்காங்க உலந்துக்கு வந்து எப்படி அணைச்சிருக்காங்க எந்த மாதிரி மண்ணுக்கு எந்த மாதிரி இப்ப வந்து கடலை இருக்கு உலந்து இருக்கு எள் இருக்கு பயிர் நடலாம் எந்த மாதிரி மண்ணுக்கு வந்து சூப்பரா வருங்கறத இங்க பாருங்க எங்க அம்மாச்சி பாடகி அம்மாச்சி வந்து இங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த உலந்துக்கு வந்து எப்படி வந்து மண் அணைச்சா எப்படி காய் காய்க்கும் மழை தேவையா அப்படிங்கறத கடலை வந்து எந்த மாதிரி மண்ணுக்கு வரும் உலந்து எந்த மாதிரி மண்ணுக்கு வரும்ங்கறத அவங்க சொல்லுவாங்க எள்ளு வந்து எந்த மாதிரி மண்ணுக்கு வரும் அம்மாச்சி சொல்லுங்க சிரிக்காதீங்க அம்மாச்சி எல்லாருக்கும் வணக்கம் உலந்து வந்து மூணு மாசையில விளைஞ்சிரும் கடலை மூணு மாசையில வந்துரும் நாங்க இப்ப நேரா களை வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் உளுந்துக்கு கடலைக்கு வந்து தை மாதந்தே கடலை அறுவடை விவசாயத்துக்கு இப்போ உளுந்து எள் கொள்ளு இதையும் போட்டு எல்லாம் களை வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் இது வந்து உளுந்து வந்து எத்தனை மழை மூணு மாசையில விளைஞ்சிரும் மழை ரொம்ப தேவையா இல்லை ரொம்ப தேவையில்லை மழை எல்லாம் பனியிலே விளைஞ்சிரும் ஒரு பாட்டு பாடிருக்குமா அம்மாச்சி உங்கள் உங்களோட பாட்டை கேட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாட சொல்லி குத்து விளக்கும் கூட விளக்கும் அம்மன் கோவில் விளக்கும் சர விளக்கும் கோதத்தொழில் தீபத்துகள் ஏக பிரசாதத்தொழில் கோடன கோடி கணக்கும் உண்டோ வண்ணரதத்தினில் வாழ்வுதநாயகி வர ஒய்யாரத்தை என்ன சொல்வேன் மதவரணமுடனே சிறு கதிர்மீது அனிதமாகவே மாதிகாரு பொன்னன் முன்னடத்த செக்கடி வாழும் காணானதார் கோவிலை சேர்ந்து விநாயகர் பூசை செய்தார் சேர்க்கும் புகழ் ஏற்கும்படி மேற்கு திசை மார்க்கத்தோடு சேகர வள்ளி நடத்தினாலே தன்னெதிரநாதீனம் 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 தன்னானே லாந்தர்க்கு லாந்தர் வாழ்த்தட்டு ரசக்குண்டு ரசா விங்குன்னு சோதி மின்னு இந்த வனந்தனில் என்னதிரில் வந்த இந்திரரே வாங்க பூர்வமா எந்த ஊரு நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க ஐயா இந்த கிடக்குது எலட்டு மாம்பழம் எடுத்து சாப்பிடுங்க மன்னவரை எடுத்து சாப்பிடுங்க பூரண சந்திரன் போல உங்க முகம் பொன்னிறமா இருக்கும் பொழுது மறந்திருக்கும் நானே 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 தனாதீனம் நானே நானே அடி நாங்கள் ஊரந்தாத வழக்க வெகு தூர வரலாறு சொல்லுகிறேன் வைக்கப்பட்டது கர்மக வண்டம்பட்டி ஐயா சின்னஞ்சிறு சில நாத நிலந்து தேங்கி அழுகிறமே அடடா தேங்கி அழுகிறமே சலம் ஏனாடி ரஞ்சித கிளிய சந்தோஷமாயிக்கொள்ளு வாசமுள்ள சந்தனம் பூசிக்கொள்ளு பொண்ணுட சாதி எடுத்து சொல்லு ஐயா நாங்கள் பூரந்தாது வடக்க வேகு தூரம் வரலாறு சொல்லுகிறேன் தன்னே நானே 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 தானே நானே நானே பூரண சந்திரன் போல உங்க முகம் பொன்னிறமாயிருக்கு ஐயையா பொழுது மறைஞ்சிருக்கு இந்த பொம்பளை மனச கண்டல மாத்திரம் போதையில இருக்கு பாருங்க இந்த செடி வந்து உளுந்து வந்து இங்கே பாருங்க மணல் வந்து இப்படி வந்து களை வெட்டி இப்படி வந்து அணைச்சு விட்ருவாங்க இந்த பனியில் வந்து நல்லா காய் காய்க்கும் இங்கே பாருங்கள் பூச்சி வந்து எல்லாம் இந்த வெட்டுக்கிளி வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதாக இருக்குது வந்து மருந்து அடிச்சுட்டு அதாங்க அது பனியிலே வந்து எல்லாமே சரியாயிரும் பனியிலே வந்து காய் காய்ச்சிரும் இதுக்கு வந்து தண்ணியெலாம் தேவையில்லைங்க
ஒரு டைம் மழை பெஞ்சு ஓரளவுக்கு செடி வந்துட்டா இந்த இந்த அளவுக்கு செடி வந்துட்டா போதுங்க. பனியில எல்லாம் காய் காச்சு புடிங்கிறலாங்க. மழை ஒரு மழை லைட்டாக தூரிச்சுன்னா நல்ல காயோ கொத்து குலையுமா இருக்கும். அப்போ வந்து நம்ம பிடுங்கி உளுந்து அடிச்சிடலாங்க. இதுதாங்க உளுந்து வந்து இதனோட இது. மழை ஒரு டைம் தான் இதுக்கு தேவை, அதிகம் தேவையில்லை. இதுக்கு பனியிலே வந்து காய் காய்ச்சிரும் பூ வச்சிரும் எல்லாமே. இதை பிடுங்கிறதுக்கு மட்டும் உளுந்து வந்து செடியோடு பிடுங்குவாங்க. சில பேர் வந்து மேலே அப்படியே கொத்தாக பிடுங்கி எடுப்பாங்க. அதுக்கு நடக்கிற விவசாய போராட்டம் எல்லா வகையிலையும் மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ ரொம்ப நல்லதாக இருக்குது. அந்த ஏற்கனவே விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டு வந்தது, திடீர்னு பருவமழைகள் மழை மாறி பெய்யாதனால விவசாயங்கள் ரொம்ப பாலடைஞ்சு போயிருச்சு. அதனால் மக்கள் ரொம்ப அடுத்த நாடுகளுக்கும் அடுத்த மாநிலங்களுக்கும் சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. இப்பொழுது விவசாயம் மத்திய அரசு மாநில அரசு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே விவசாயிகள் டெல்லியில் போராடுறது ரொம்ப விவசாயம் பார்க்கும் விவசாயிகள் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்ல உறுதியான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பருவமழைகள் பத்து வருஷமாக பெய்யாதனால கேணி தண்ணீர்கள்லாம் கிடைக்காதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு வருஷத்து அளவாக நல்ல மாறி நல்ல மழை பருவமழை பெஞ்சதுனால எல்லா ஊர்களையும் விவசாயம் பொழிஞ்சு நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்தாப்படி கவர்மெண்ட்டும் ஒத்துழைக்குது. இப்பொழுது நடக்கும் விவசாயிகள் வேளாண்மை இதை பொறுத்து நிறையா கோரிக்கைகளை விடுத்து கேட்டதுனால கொடுக்காதனால மக்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதை சீக்கிரம் மத்திய அரசு மாநில அரசும் கலந்து மக்களுக்கு நல்லதே செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் வந்து வளரணும், வாழணும், எல்லாத்தையும் நம்ம வந்து விவசாயத்தை எல்லாத்தையும் வாழ்த்தலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு விவசாயத்தை பற்றி நிறைய பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.